இந்த மார்ச் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பார்க்கலாம். மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் காளிதாஸ் ஜெயராம் மற்றும் அர்ஜுன் தாஸ் நடிக்கிற போர் படமும், தமிழ் லோ பட்ஜெட் மூவியான அதுமுகம் மற்றும் தோழர் ஷேகுவார் படமும், கயல் ஆனந்தி லீடர் நடிக்கிற மங்கை படமும், கௌதம் மேனன் டைரக்ஷனில் வருண் நடிக்கிற ஜோஷுவா இமை போல் காக்க படமும், ஸ்ரீகாந்த் நடிப்பில் சத்தம் இன்றி முத்தம்தா படமும், ஹாலிவுட் படங்களான டியூன், இந்த ஏழு படங்கள் இந்த மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் ஜீவாவுடைய கோ, அஜித் குமாரோட சிட்டிசன், தளபதி விஜயோட ஷாஜகான், பிரபுதேவாவோட மின்சார கனவு, இந்த நாலு படங்கள் இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல ரீரிலீஸ் ஆகுது. அடுத்து மார்ச் செகண்ட் வீக்கெண்ட்ல ஷைத்தான், இந்த படத்துல மாதவன், ஜோதிகா, அக்ஷய் தேவன்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜே பேபி, இந்த படத்துல ஊர்வசி லீடர் நடிச்சிருக்காங்க. அடுத்து ஹாலிவுட் மூவியான கும்ஃபு பாண்டா 4, இந்த மூணு படங்கள் மார்ச் செகண்ட் வீக்கெண்ட்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. மார்ச் தேர்ட் வீக்கெண்ட்ல எந்த ஒரு படமும் கன்ஃபார்ம் ஆகல இது வரைக்கும். அடுத்து மார்ச் 4th வீக்கெண்டில் நம்ம ஜிவி பிரகாஷோட மூவியான ரெபெல், இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், மமிதா பாஜு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படமும் மலையாளம் மூவியான பேரோஸ், இது மலையாளம் பேன் இண்டியன் மூவி, மோகன்லால் லீடர் நடிச்சிருக்காரு. அடுத்து தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம், பிருத்திவிராஜ் லீடர் நடிச்சிருக்காரு, இதுவும் பேன் இண்டியன் மூவி தான். அடுத்து காட்ஸிலா காங், இது ஒரு ஹாலிவுட் பேன் இண்டியன் மூவி. இந்த நாலு படங்கள் மார்ச் 4th வீக்கெண்டில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோட மகாராஜா, சசிகுமாருடைய ஃப்ரீடம், சியன் விக்ரமோட துருவ நட்சத்திரம், இந்த மூணு படங்களையும் இந்த மார்ச் மாதம் தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஏதாவது டேட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மூணு படத்தை ஏதாவது ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மார்ச் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற படங்களில் எந்த படத்தை பார்க்க ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.